அகரத்தின் அன்பு வணக்கங்கள். ஒருவரின் கொட்டைத்தன்மையை பற்றி பேசும்போது செத்தும் கொடுத்தார் சீதகாதி என்ற வார்த்தையை நாம் சொல்லாமல் இருக்க மாட்டோம். யார் இந்த சீதகாதி, எப்படி இவர் இறந்த பிறகு கூட கொடுத்தார் போன்றவற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கடையேழு வள்ளல்கள் பற்றி தான் நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஓரளவிற்கு அவர்களின் வள்ளல் தன்மை பற்றி நமக்கு தெரியும். ஏனென்றால் அவர்களின் பெயரை சொல்லும் போதே அவர்களின் கொடைத்தன்மையையும் சேர்த்தே சொல்லுவோம். அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி என்று. இதனால் சீதகாதியை பற்றி நம்மில் பலருக்கும் தெரிய வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. சீதகாதியின் இயற்பெயர் அப்துல் காதர். தென் மாவட்டமான ராமநாதபுரம் கீழக்கரையில் 1650 பிறந்த ஒரு இஸ்லாமியர்தான் இந்த சீதகாதி. கப்பலில் பல நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்தார். இதனால் இப்பகுதியில் இவர் மிகவும் செல்வந்தராக விளங்கினார். இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கினார் இவர். மதம் பார்க்காமல் யார் வந்து உதவி கேட்டாலும் முதல் ஆளாக வந்து அவர்களுக்கு உதவி செய்வார். ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் சேதுபதியின் நெருங்கிய நண்பர்தான் சீதகாதி. மேலும் சேதுபதியின் அமைச்சரவையில் அங்கமும் வகித்தார். படிக்கும் பள்ளி மாணவர்கள், தமிழை வளர்த்த புலவர்கள், இவர்களில் யார் வந்து இவரிடம் உதவி கேட்டாலும் அவர்களுக்கு உணவளித்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவார். அப்போதைய டெல்லியை ஆட்சி செய்த முகலாய பேரரசர் ஔரங்கசீப் சீதகாதியின் மேல் மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்தார். எனவே சீதகாதியை வங்காளத்தின் கலீபாவாக நியமித்தார். நபிகள் நாயகத்தின் பெருமைகளை கூறும் உமருப்புலவர் இயற்றிய சீராபுராணம் என்ற நூல் உருவாக பெரும் நிதியை வழங்கினார் இவர். இவர் ஏன் செத்தும் கொடுத்தார் சீதகாதி என்று அழைக்கப்படுகிறார் என்றால், ஒருமுறை ஒரு ஏழையானவர் தன் மகளின் திருமணத்திற்கு உதவி கேட்டு வந்தார். தன் மகளுக்கு திருமணம் கைகூடுற நிலைமையில் உள்ளது. எனவே திருமணத்தின் மீது உங்களின் உதவி தேவை. இதை முதலில் சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என்றார் அந்த ஏழை. உங்களுக்கு எப்போது பணம் வேண்டுமோ அப்போது தயங்காமல் கேளுங்கள், கண்டிப்பாக கொடுக்கிறேன் என்றார் சீதகாதி. அந்த ஏழையும் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சில நாட்கள் கழிந்தது. அந்த ஏழையானவர் தன் மகளின் திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு சீதகாதியை பார்த்து உதவி கேட்பதற்காக சென்றார். ஆனால் அந்த ஏழைக்கு சீதகாதி இறந்துவிட்டார் என்ற செய்தியே இடியாக வந்தது. அதனை கேட்டு அழுது புலம்பினார் அந்த ஏழை. நான் என்ன செய்வேன், என் மகளின் திருமணத்தை எப்படி நடத்துவேன் என்று புலம்பினார். அழுது கொண்டே சீதகாதியை அடக்கம் செய்த இடத்திற்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் தன் கதையை சொல்லி அழுது புலம்பினார். அப்போதுதான் சீதகாதியின் கொடைத்தன்மை வெளிப்பட்டது. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தன் ஆன்மா கூட இல்லை என்று சொல்லாது என்று கூறும்படி அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்திலிருந்து சீதகாதியின் வலது கரம் வெளியே நீண்டது. அக்கையில் விலை உயர்ந்த முத்துக்கள் பதித்த மோதிரம் வெளிப்பட்டது. அதனை கண்டு அங்கிருந்தவர்கள் வியந்து, அதோ பாருங்கள், சீதகாதி செத்தும் உங்களுக்கு கொடுத்துள்ளார், அவனை அடுத்து உங்களின் மகளின் திருமணத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்றனர். அதுபோலவே அந்த ஏழையும் அந்த மோதிரத்தை வைத்து தன் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தினார். அன்று முதல் சீதகாதியை செத்தும் கொடை கொடுத்த சீதகாதி என்றே அழைத்தனர். இதுவே சீதகாதியின் வரலாறாகும். மேலும் இது போன்ற தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.